வணக்கம் வீவர், சென்னை சுடர் சேனலில் இன்றைக்கி மட்டன் தேங்காய்பால் குழம்பு எப்படி செய்கிறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு கடையில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி பட்டை, இலை, லவங்கம், அப்புறம் சோம்பு, மிளகெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து, 2 ஆனியனை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். 2 பெரிய சைஸ் தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு, ஆல்ரெடி மட்டன் வந்து 7 விசில் போல் வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்சு எடுத்த மட்டனை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மட்டன் பீஸஸ்லாம் நல்லா வந்திருக்கு. இதை இந்த தாளிப்பில் சேர்த்து வதக்கிடலாம். இதை நல்லா வதங்கிட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்ப மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் கொடுத்துறேன். தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்து, ஆல்ரெடி 1/4 கிலோ அளவுக்கு சேப்பக்கிழங்கு வேக வச்சு தூள் உரித்து எடுத்திருக்கேன். இந்த சேப்பக்கிழங்கு மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. இப்போ சேப்பக்கிழங்கு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, தேங்காயும் கசகசாவும் விழுத அரைச்சி அந்த தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணுன்னா கோகோனட் மில்காக கூட சேர்த்துக்கலாம். இது போல் விழுது பிடிக்கலன்னா கோகோனட் மில்க் மட்டும் சேர்த்துக்கலாம். தேங்காயும் கசகசாவும் அரைச்சி இது போல் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் கொடுத்துறேன். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் கொடுத்துடலாம். கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவிட்டு, இன்னும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்க, மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதை சுட சுட எடுத்து சாதத்துக்கு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது போல் தேங்காய் பால் மட்டன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில் காலத்துக்கு இது போல் சூப்பரான மட்டன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.